பெரன்பு கொண்ட விழாக்கால பெருமக்களே, அன்னகுண்ட ஆழ்வாரத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறவங்க யார் பாக்கால பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்க ஏற்கனவே நமது இங்க இருக்கிற ஏழை தாய்மார்களுக்கு ஓட்டு வீடுகள் கட்டித்தரப்பட்டது. ஆனால் அதெல்லாம் மழை காலத்தில் மிகவும் பழுதடைந்திருக்கிறது, அடுக்கு மாடு குடியிருப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த அமைச்சரிடம் சொல்லி, அந்த அமைச்சரும் தேர்தல் முடிந்தவுடன் இங்கு வருகை தந்து இந்த பகுதியை எடுத்து அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தாய்மார்களே, நீங்கள் கேட்டபோது, நீங்கள் அழைத்த போது எப்போதும் வந்து உங்களுக்காக நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிற நாங்கள் நிச்சயமாக, எனக்கு எப்படி உதயசூரியன் வாக்களித்தீர்களோ அப்படி நம்முடைய வைகோ அவருடைய குமாரர் வைகோ துரை அவர்களுக்கு, துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தீப்பெட்டி சின்னம் மறவாதே, தீப்பெட்டி சின்னம் நீண்ட காலத்திற்கு பிறகு எங்களுடைய நாகப்பட்டினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் எங்களோடு எதிரணியில் இருந்து வாதாடக்கூடியவர், திறமையான பேச்சாளர், நமது மனிதரே ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், அமைப்பாளர், சகோதரர், எங்களது அன்பிற்குரிய சகோதரர் இப்போது உரையாற்றுவார். ஆற்றல் மிகு அமைச்சர், மத்திய தமிழகத்துடைய மறக்க முடியாத ஆளுமை அண்ணன் நேரு அவர்களே, இந்தியா கூட்டணியுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அருமைக்குரிய நண்பர் துரை வைகோ அவர்களே, ஆளுமை மிகு தோழமை கட்சியுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, சுட்டரிக்கும் வெயிலிலும் திரளாக குடுமியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு திராவிட வேங்கை அண்ணன் வைகோ அவருடைய அன்புக்கினிய புதல்வர் துரை வைகோ அவர்கள் உங்களுக்கு முன்னே தீப்பெட்டி சின்னத்திலே வாக்கு கேட்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நடைபெறுகின்ற தேர்தல் என்பது மற்றவர்களுக்கு வழக்கமான ஒரு தேர்தலாக இருக்கும், ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது வழக்கமான தேர்தல் அல்ல, இந்தியாவுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பன்மை கலாச்சாரத்தையும் சமூக நீதியையும் அரசியல் சாசன சட்டத்துடைய மாண்புகளையும் சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக செய்து வந்த ஒன்றிய பாஜக அரசு ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வருமேயானால் நம் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகிவிடும், மாநில உரிமைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகிவிடும். இன்னும் வெளிப்படையாக சொன்னால், அவருடைய செயல் திட்டம் என்னவென்று சொன்னால், அதிபர் பாணி ஆட்சி முறையை இந்தியாவுக்கு கொண்டு வருவதுதான், மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைப்பது அவருடைய நீண்டகால திட்டம். அந்த அடிப்படையில அவருடைய தூரநோக்கு அபாயங்கள் என்னவென்று சொன்னால், மாநில முதல்வர்களுடைய அந்தஸ்துகளை குறைப்பது, கவர்னர்களுடைய அதிகாரத்தை கூட்டுவது, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை மாநகராட்சி உறுப்பினர்களுடைய அதிகாரமாக குறைப்பது என்று தூரநோக்கு அபாயகரமான சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முறை ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே தேர்தல் நடக்குமா என்ற ஒரு கேள்வியே இன்று பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த தேர்தலை வழக்கமான தேர்தலாக பார்க்காமல்
இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பன்முக கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக நீங்கள் எல்லாம் கருதி கடுமையாக களத்திலே வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இதுவரை இந்தியா எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கிறது. வி பி சிங் அவர்கள் குறைந்த பலத்தோடு ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார். ஐகே குஜராவ் அவர்கள் குறைந்த பலத்தோடு ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார். தேவகவுடா அவர்களும் அதே நிலையில் தான் இருந்தார். அப்போதெல்லாம் பத்திரிகையாளர் கேட்டார்கள், இவருடைய ஆட்சி எத்தனை நாள் தாங்கும் என்று கேட்டார்கள். ஆனால் நரேந்திர மோடியுடைய இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் தான் இந்தியா இனி எத்தனை நாள் தாங்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதோடு தமிழ்நாட்டுக்கு எதிரான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உதாரணம். அவர் வரும்போதெல்லாம் ஒரு திருக்குறளை பேசுகிறார் அல்லது தமிழில் வணக்கம் சொல்லி மக்களை ஏமாற்ற விடுகிறார். ஆனால் யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களே, இமாச்சல பிரதேசத்திலும் குஜராத்திலும் வெள்ள பேரழிவுகள் ஏற்பட்ட போது ஒன்றிய அரசு தன்னுடைய தேசிய பேராண்மை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உதவிகள் அளித்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே அதைவிட மோசமான பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையிலும் ஒரு ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2.5 கோடி சிறு குறு தொழில்கள் இந்தியாவிலே மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்கிறார். ஆனால் இந்தியாவிலே வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை முன்பை விட 6% கூடியிருக்கிறது. இன்னொரு செய்தி தெரியுமா, இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்தபோது 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோட்டை அணிந்து கொண்டு அவரோடு உரையாடினார். இந்தியாவிலே எத்தனையோ பிரதமர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். எளிமையான முறையிலே வாழ்வதை அவர்கள் பெருமையாக கருதியிருக்கிறார்கள். ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்ட ஒரு பிரதமரை இந்தியா பார்த்திருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் நரேந்திர மோடி. அவர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்ற, அந்த கூலிங் கிளாஸ் மதிப்பு என்ன தெரியுமா, 1,42,000 ரூபாய். ஏழை எளிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய இந்தியாவிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1,42,000 ரூபாய் மதிப்புள்ள கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டிருக்கிறார். கேட்டால் இந்தியா முன்னேறுகிறது என்று சொன்னார். அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்கத்தினரை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டில 39 தொகுதிகளையும் வென்று இந்தியாவிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார், இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமைக்குரிய நண்பர் துரை வைகோ அவர்களை ஆளுமை மிக்க அண்ணன் அமைச்சர் நேரு அவர்களிடம் கையிலே பத்திரமாக ஒப்படைத்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். நம்முடைய அருமைக்குரிய வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு மற்றும் சகோதரர் தமிமும் அன்சாரி கூறியதை நான் வழிமொழிகிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.